ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். முதல் முறையாக ஹாட்ரிக் தோல்வியை சந்தித்த சிஎஸ்கே. ஜடேஜாவால் கேப்டனாக செயல்பட முடியாததன் காரணம் தோனியா. எல்லா சீசன்லயும் ஐபிஎல்லோட பீஸ்ட்னு வர்ணிக்கப்படுற சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசன்ல கொஞ்சம் மோசமாவே தொடங்கியிருக்காங்க. ஐபிஎல் தொடரோட நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே இதுவரைக்கும் அவங்க விளையாடின 12 சீசன்ல ஒரு சீசன்ல கூட முதல் 3 மேட்சையும் தோத்ததில்லை. இந்த முறை முதல் 3 மேட்சையும் தோத்ததுக்கு யார் காரணம்? டீமை வழி நடத்துறதுல புது கேப்டன் ஜடேஜாவுக்கு என்ன சிக்கல்? மறுபடியும் டீம் பிளேயர்கள்கிட்ட ஸ்பார்க் இல்லாம போச்சாங்கிறத எல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சிஎஸ்கே டீமை 12 சீசனாக வழி நடத்தின தோனி கேப்டனாக இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக ஜடேஜா கேப்டனாக செயல்படுவாருன்னு ஐபிஎல் தொடங்குறதுக்கு 2 நாள் முன்னாடி அறிவிச்சாங்க சிஎஸ்கே நிர்வாகம். சென்னை ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் வருத்தம்னாலும் தோனி வீரராக தொடருவாருங்கிற அறிவிப்பு ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வச்சுது. ஆனால் இந்த விஷயம்தான் சிஎஸ்கேவுக்கு மைனஸாகவும் மற்ற அணிகளுக்கு ப்ளஸ்ஸாகவும் மாறுச்சு. தோனி களத்துக்குள்ளே இருந்தாலும் அவர் கேப்டன் இல்லைங்கிற ஃபேக்டர் நிறையவே பாதிப்பை ஏற்படுத்தும். என்னதான் தோனியோட கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தாலும் தோனி கேப்டன் இல்லைங்கிற மைண்ட் கேமை மற்ற அணிகள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறத 3 மேட்ச்லையும் பார்க்க முடிஞ்சுது. ஜடேஜா தான் சிஎஸ்கே கேப்டன் சொல்றதுக்கான எந்த சிக்னலையுமே ஜடேஜா கிட்ட பார்க்க முடியல. டாஸ் போடும்போது மட்டும்தான் சிஎஸ்கே கேப்டனாக ஜடேஜா செயல்படுறாரோங்கிற அளவுக்கு ஜடேஜாவோட கேப்டன்சி மேலே விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் முன்வைக்கப்படுது. முதல்ல பிளேயிங் லெவலில் இருக்கிற வீரர்களை சரியாக பயன்படுத்துறதுல ஆரம்பிக்குது ஜடேஜாவோட சிக்கல். குறைவான அனுபவம் இருக்கிற முகேஷ் சௌத்ரியை பவர் பிளேயில் 3 ஓவர் போட வைக்கிறது, 19th ஓவரில் சிவம் துபேவை முதல் ஓவர் போட வைக்கிறதுன்னு பிளேயிங் லெவலை கையாளுறதுல நிறைய சிக்கலை சந்திக்கிறாரு. ரெண்டாவது, தோனியை கிரவுண்டில் வச்சுக்கிட்டு ஜடேஜா கேப்டனாக செயல்படுறதுல மிகப்பெரிய அழுத்தத்தை எதிர்கொள்கிறாரோங்கிற சந்தேகமும் எழுது. முதல் மேட்ச் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் அப்போ தோனியும் ஃப்ளமிங்கும் பிளான் பண்ணுறப்ப ஜடேஜா கூலாக ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பார். கேப்டன் பொறுப்பை விட்டு விலகுனாலும் தோனியே வியூகங்களை வகுக்கிற இடத்துல இருக்காரா இல்லை அந்த நிலைக்கு அணி அவரை கொண்டு போய் நிறுத்துதாங்கிற பிரச்சனையையும் ஜடேஜா அட்ரஸ் பண்ணலை. இதெல்லாம் தான் ஜடேஜாவை கேப்டனாக சிறப்பாக செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அமையுது. 2020 ஐபிஎல் சீசனில் முதல் 7 மேட்ச்ல 5 மேட்சை சென்னை தோத்துருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த சீசனில் சென்னை 7th இடத்தை பிடிச்சு பிளே ஆஃப் கூட போகாமல் வெளியேறி இருக்கும். அப்போ கேப்டனாக இருந்த தோனி இளம் வீரர்கள்கிட்ட ஸ்பார்க் இல்லைன்னு பாதி தொடரில் சொல்லுவார். அதுக்கப்புறம்தான் ருத்துராஜ் கேக்வாட் அந்த தொடரில் கடைசி 3 மேட்ச்ல அரைசதம் அடித்து மாஸ்க் காட்டுவார். அதுக்கு அடுத்த 2021 ஐபிஎல் தொடரில் ஆரஞ்சு கேப் வாங்குற அளவுக்கு அதிரடியாக ஆடி சென்னை கோப்பையையும் ஜெயிச்சிருக்கும். இந்த தடவை முதல் 3 மேட்ச்ல ருத்துராஜோட ஸ்கோர் 0-1-1. மொத்தமே 2 ரன்னத்தான் இந்த சீசன்ல அவர் அடிச்சிருக்காரு. டாப் ஆர்டரில் கை கொடுத்த டூப்ளசி ஆர்சிபி கேப்டன் ஆகிட்டதுனால சென்னை டாப் ஆர்டர் நிலையா இல்லை. உத்தப்பா, மொயின் அலி எல்லாருமே எல்லா மேட்சும் ரன் அடிப்பாங்கங்கிற அளவுக்கு அவங்க ஃபார்ம் இல்லாததுனால மிடில் ஆர்டரில் தோனி ஜடேஜா மேலே கூடுதல் ப்ரெஷர் இறங்குது. 2019 April 26 அன்னைக்கு நடந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கு அப்புறமா 2022 April 3 நடந்த பஞ்சாப் மேட்ச்ல தான் ஆல் அவுட் ஆகியிருக்கு சென்னை அணி. டாப் ஆர்டர் தான் சென்னையோட பலம். அது சரியா இருந்தா மிடில்ல வர பேட்ஸ்மேன்கள் அழுத்தம் இல்லாம ஆட முடியும். அதுதான் சிஎஸ்கேவோட சக்சஸ் ஃபார்முலான்னு சொல்றாங்க கிரிக்கெட் விமர்சகர்கள். சிஎஸ்கே பல சீசன்களில் ஆரம்பத்தில் சொதப்பினாலும் கடைசியாக தோல்வியிலிருந்து மீண்டு பிளே ஆஃப் போயிருக்காங்க. தோனி கேப்டன்லேருந்து விலகினதோட நோக்கமே சென்னை அணி அடுத்த கேப்டனோட ஜெல் ஆகணுங்கிறது தான். அதை சரி செய்ய இந்த சீரீஸை பயன்படுத்திக்கிட்டாலும் அடுத்த சீரீஸோ இல்லை இந்த சீரீஸில் இருக்கிற மீதம் இருக்கிற 11 மேட்ச்லேயோ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி சென்னை அணி விசில் அடிக்கணுங்கிறது தான் சென்னை ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது.